Shaka everyone and welcome to my show, Mad Stuff with Rob. நான் உங்க ராப். இன்னைக்கு எபிசோட்ல நாம அவுட்டோர்ஸை இன்டோர்ஸ்க்கு கொண்டு வர போறோம். அதுக்கு புது ரூம் டெக்கோர் ஐடியா இருக்கு. என்ன நம்புங்க, இந்த ஐடியா கண்டிப்பா உங்க ரூமை ஷார்ப்பியா மாத்தும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பண்ண போறது சின்ன சின்ன உள்ளி பேர்ட்ஸ். கெட் ரெடி, ஏன்னா இது DIY டைம். ஏன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உள்ளி பேர்ட்ஸ் செய்யறதுக்கான ஐட்டம்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். லிஸ்ட பாருங்க. ஒயிட் கார்ட்போர்ட், சார்ட் பேப்பர்ஸ், சிசர்ஸ், பிளையர்ஸ், க்ளூ கன், யான், கார்ட்போர்ட், ஒயர்ஸ் அண்ட் ஸ்டிக்கர். ஓகே, இப்போ ஆரம்பிப்போம். எனக்கு பேர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பேர்ட்ஸை பார்க்கறதுனா பிடிக்கும். ஆனால் பாம்பேயில் எங்கே பார்த்தாலும் பில்டிங்ஸாக இருக்குது. மேக்ஸிமம் பிஜன்ஸை பார்க்க முடியும். அதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. அதனால தான் சின்ன சின்ன பேர்ட்ஸை செஞ்சு என் ரூமுக்கு ஆக்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக சின்ன டெக்னிக் வச்சுருக்கேன். நல்ல கலர்ஃபுல்லான உள்ள நம்ம எடுத்துக்கணும். நீங்களே பாருங்கள், இங்கே மூணு கலர் உள்ள இருக்குது. இந்த கார்ட்போர்டில் நல்ல குவான்டிட்டி இருக்கிற உள்ள நான் எடுத்துருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த கார்ட்போர்டில் 45-50 தடவை உள்ள ரேப் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ சிசர்ஸை எடுத்து ஒரு எண்டை கட் பண்ணணும். இதோ இப்படி. அதுக்கப்புறம் ஒரு பீஸை எடுங்க, இப்படி வச்சுருங்க. ரெண்டாவது கலர்லேயும் நம்ம இதே மாதிரி பண்ண போகிறோம். நான் பண்ண போகிற பேர்ட்ஸுக்கு அழகான கான்ட்ராஸ்ட் கலர்ஸை நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ரெட் எடுப்போம், அதை பிளாக்ல வைப்போம், ப்ளஸ் சைன் மாதிரி பண்ணுவோம். இதோ இப்படி. இந்த உள்ள கரெக்டாக மிடில் தான் பிளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை பாதியாக ஃபோல்ட் பண்ணணும். மெதுவாக இழுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இந்த பீஸை வச்சு ஒரு நாட் போடணும். ரெட் பீஸ்க்கும் நாம் இதே தான் பண்ண போகிறோம். நம்ம இப்போ கரெக்டாக டை பண்ணிட்டோம். ரெட்டும் பிளாக்கும் கரெக்டாக இருக்குது. இப்போ மூணாவது கலரை நாம் இப்படி வைக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பரை எடுக்கிறேன். அதை பால் மாதிரி உருட்டிக்கிறேன். இந்த டிஷ்யூ பேப்பர் தான் நம்ம பேர்டோட பாடி ஆக போகுது. பேசிக்கலி இது இருக்கிறதுனால நம்ம ஃபுல் ஷேப்புக்கும் வால்யூம் கொடுக்கும். இந்த பிளாக் கலரை இப்படி மடித்து ஃபுல்லாக கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ளூ கலரை க்ராஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரெட்டை பிடிச்சிக்கங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ப்ளூ கலர் உள்ளால் கட்ட போகிறேன். டைட்டாக கட்டிக்கலாம். ஓகே, இப்போ சின்னதாக அழகாக இருக்கிற பேர்ட் ரெடியாக இருக்குது. பிளாக் தான் ஹெட், ரெட்டு தான் மற்ற பாடின்னு சொல்லலாம், ப்ளூ தான் இதோட விங்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த பேர்டுக்கு அழகான டெய்ல் கூட இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம பீக், ஐஸ், லெக்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். பீக் செய்ய நான் சார்ட் பேப்பரை யூஸ் பண்ண போகிறேன். சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அதை கோன் மாதிரி மடிக்க போகிறேன். அண்ட் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஒட்டிடுவோம். கோன் ரெடி ஆனதுக்கப்புறம் பீக்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணி இதை ஒட்டிடலாம். ரைட், பீக்கை செஞ்சாச்சு. இப்போ ஐஸ்க்காக என்கிட்ட ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸை நான் கரெக்டாக ஒட்டினா போதும், கண்ணு கூட ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, கண்ணும் பீக்கும் ரெடி ஆகிடுச்சு. இதோட லெக்ஸுக்கு நான் ஒயரை எடுத்திருக்கேன். இதை சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். லெக்ஸுக்காக சின்ன சின்ன லூப்ஸை செய்வோம். இதே மாதிரி நாம் அந்த சைடில் கூட பண்ணணும். பார்த்தீங்களா, மேலே மூணு லூப் செஞ்சுருக்கேன், கீழே ஒன்று செஞ்சுருக்கேன். ரெண்டு எண்ட்ஸ் இருக்குது, ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக இருக்குது. இந்த எண்ட்ஸை நாம் அழகாக ஒன்றா சேர்த்து ட்விஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஒயர் ஈஸியாக உள்ளோட பாடிக்குள்ளே போயிடும். இதே மாதிரி இன்னொரு காலையும் செஞ்சு இதோட அட்டாச் பண்ணுங்கள். அப்போ பேர்ட் ரெண்டு காலில் அழகாக நிற்கும். நான் லெக்ஸை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டைலை கொஞ்சம் ஷேப் பண்ணணும். எக்ஸ்ட்ரா உள் எல்லாத்தையும் கட் பண்ணிடணும். பார்த்தீங்களா, நம்ம பேர்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு பிரான்ச்சில் நிற்கிற மாதிரி கூட இதை பண்ணிக்கலாம். இதோ நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் ஒரு மரத்துலேருந்து சின்ன பிரான்ச் எடுத்து இதை பண்ணேன். வேணும்னா நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறதும் ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். இந்த பிரான்ச்சில் நாம் இதையும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த பொசிஷன் சரியாக இருக்குது. இந்த லெக்ஸை நாம் ஒயரில் செஞ்சுருக்கிறதுனால லெக்ஸை பிரான்ச்சில் ரேப் பண்ணிடலாம். இது கீழே விழாது. மற்ற பேர்ட்ஸையும் நான் அந்த மாதிரி தான் செஞ்சேன். ஒன்ஸ் பேர்ட்ஸோட பிளேஸ்மெண்ட் திருப்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் நைலான் ஸ்ட்ரிங்கை வச்சு இதை கட்டி விண்டோக்கு பக்கத்துலேயோ இல்லை உங்கள் ரூமில் எங்கே வேணாலும் தொங்க விடலாம்.
இதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் ரூமுக்கு கலரை ஆட் பண்ணும். அதோட அவுட்டோர்ஸை இன்டோருக்கு கொண்டு வரும். என்ன மாதிரியே உங்களுக்கும் புறாக்களை பிடிக்காதுன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல் பேர்ட்ஸை செஞ்சு வச்சுக்கலாம்.